வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிச்சா பேசுகிறேன். அறிவியலின் அசுர வளர்ச்சியா, ஆன்மீக அற்புதத்தின் வெளிப்பாடா? சுருக்கமாக சொல்ல போனால் அறிவியலா மகாபெரியவாளா? ஒரு அற்புதமான சம்பவம். இந்த சம்பவம் நடந்த வருடம் 1969. அந்த சம்பவத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மகாபெரியவாளின் அத்தியந்த பக்தர்களில் ஒருவர் ராமச்சந்திர ஐயர். ராமச்சந்திர ஐயருக்கு ஸ்ரீனிவாச ஐயர் என்ற பெயருடைய மாப்பிள்ளை. இவர் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஒரு ரசாயன கம்பெனியில் வேலை பார்த்து வந்தார். இரசாயன பொருட்களின் பாதிப்போ என்னமோ, திடீரென்று கண் பார்வை மங்கிக் கொண்டே வந்து பார்வை முற்றிலும் போய்விட்டது. பார்க்காத கண் மருத்துவர்கள் இல்லை, எல்லா ஊரிலும் உள்ள மிகச்சிறந்த மருத்துவர்களும் பார்த்தாகிவிட்டது. எல்லோருடைய ஒட்டுமொத்த முடிவு பார்வை திரும்பி வர வாய்ப்பே இல்லை. ஸ்ரீனிவாச ஐயர் பார்வை இல்லாமலே வாழ பழகி கொள்ள வேண்டும் என்பதுதான் அவர்களின் முடிவு. மற்றவர்கள் உதவி இல்லாமல் கடந்த 7 வருடமாக வாழ பழகி கொண்டு வாழ்ந்து வருகிறார் ஸ்ரீனிவாச ஐயர். இந்த சமயத்தில் ஸ்ரீனிவாச ஐயருடைய நண்பர் ஜிகே மூர்த்தி, இவர் ஹைதராபாத்தில் வசித்து வருகிறார். ஒருமுறை ஸ்ரீனிவாச ஐயர் வீட்டுக்கு வந்து ஸ்ரீனிவாச ஐயரை மடத்துக்கு போய் மகாபெரியவாளை தரிசனம் செய்து விட்டு வரலாம் என்று கூப்பிட்டார் ஜிகே மூர்த்தி. அதற்கு ஸ்ரீனிவாச ஐயர், எனக்கோ கண் பார்வை இல்லை, நான் வந்து என்ன தரிசனம் செய்வது, நான் வரலை, நீங்கள் வேண்டுமானால் சென்று வாருங்கள் என்று சொன்னார். நண்பர் மூர்த்தி மிகவும் கெஞ்சி கூத்தாடி கையோடு ஸ்ரீமடத்திற்கு அழைத்து கொண்டு போனார் ஸ்ரீனிவாச ஐயரை. அன்று ஸ்ரீமடத்தில் கூட்டம் அவ்வளவாக இல்லை. ஸ்ரீனிவாச ஐயரை பார்த்து விட்டு, அடடே வாப்பா, திருவள்ளூர் ராமச்சந்திர ஐயரின் மாப்பிள்ளை இல்லையா நீ என்றார் மகாபெரியவா. உடனே ஸ்ரீனிவாச ஐயரின் மனைவி கிரிஜா மகாபெரியவாளிடம், தன்னுடைய கணவருக்கு 7 வருடங்களாக பார்வை இல்லை, பார்க்காத மருத்துவர்கள் இல்லை, எல்லோரும் சொல்லிவிட்டார்கள் நிச்சயம் பார்வை திரும்ப வராது என்று. இதற்குள் நண்பர் மூர்த்தி மற்ற கோயில்களுக்கு சென்று வரலாம் என்று கிளம்பிவிட்டார். மகாபெரியவா ஸ்ரீனிவாச ஐயரின் மனைவியிடம் சொன்னார், இன்றைக்கு ராத்திரி இங்கேயே தங்கிவிட்டு நாளைக்கு கண்ணுக்கு வைத்தியம் பார்த்து கொண்டு போகலாம் என்று. மகாபெரியவா சொல்லிவிட்டால் அதற்கு மேல் யாரும் எதுவும் பேச முடியாது. சரி மகாபெரியவா என்று சொன்னார்கள் ஸ்ரீனிவாச ஐயரும் கிரிஜாவும். அதற்குள் ஸ்ரீமடத்து சிப்பந்தி வயிற்றுக்கு ஆகாரம் பண்ணலாம் வாங்கோ என்று இவர்களை அழைத்தார். மனைவி கிரிஜாவிற்கு தன்னுடைய பசங்கள் வீட்டில் தனியாக இருப்பார்கள் என்று நினைத்து வீட்டிற்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தன்னுடைய 2வது மகன் கோபியிடம், அப்பாவுக்கு நாளைக்கு கண்ணுக்கு சிகிச்சை ஆரம்பம், இப்போதான் மகாபெரியவா இங்கேயே தங்க சொன்னார், அதனால் கண்ணுக்கு பார்த்துண்டு நாளைக்கு ஆத்துக்கு வரோம், அண்ணா சுந்தரராமனிடம் சொல்லிவிடு என்று தொலைபேசியை துண்டித்தாள். வீட்டிற்கு வந்த அண்ணன் சுந்தரராமனிடம் தம்பி கோபி விவரத்தை சொல்ல போக, சுந்தரராமன் அப்பாவோட மெடிக்கல் ஃபைல்கள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு கோபியிடம் பத்திரமாக இருக்க சொல்லிவிட்டு ஸ்ரீமடத்திற்கு மறுநாள் அதிகாலையிலேயே கிளம்பிவிட்டார். ஸ்ரீமடத்தில் மிகவும் சொற்ப கூட்டம்தான் இருந்தது. சுந்தரராமனை பார்த்தவுடன் மகாபெரியவா, ராமச்சந்திர ஐயர் பேரனே வாப்பா என்று கூப்பிட்டு பக்கத்தில் உட்காரச் சொன்னார். சுந்தரராமன் மகாபெரியவாளிடம் அப்பாவுடைய ஃபைலை காண்பித்தார். மகாபெரியவா அந்த ஃபைலை தொடக்கூட இல்லை. கொஞ்சம் மௌனமாக இருந்துவிட்டு அமைதியாக மூலையில் உட்கார்ந்து கொண்டிருந்த ஒருவரை வருமாறு கூப்பிட்டார் மகாபெரியவா. நீ கண் டாக்டர் பாலசுப்ரமணியம் தானே? இங்கே பாரு, இவர் பெயர் ஸ்ரீனிவாச ஐயர். 7 வருஷமாக கண் தெரியலன்னு சொல்கிறார். பட்டணத்தில் எல்லா டாக்டரும் பார்த்து இனிமே கண்ணுக்கு மருத்துவம் செய்ய முடியாத நிலைன்னு என்னைக்கு சொன்னாலோ, அன்னிலேருந்து இவர் மற்றவா ஒத்தாசையோடு தான் அன்றாடம் காலக்ஷேபம் பண்ணிட்டு வரார். இவருக்கு நீ கண் ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணிடுறியா என்று டாக்டரை கேட்டார் மகாபெரியவா. டாக்டர் பாலசுப்ரமணியத்திற்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. உடம்பு நடுங்கிவிட்டது. அவ்வளவு பெரிய டாக்டர்கள் பார்த்தே முடியலைன்னா நான் எம்மாத்திரம்? இருந்தாலும் மகாபெரியவா சொல்லிவிட்டாலே, தான் ஒரு கருவி மட்டுமே என்பதை உணர்ந்த டாக்டர்
நிச்சயமாக பண்ணுறேன் மகாபெரியவா என்று சொன்னவுடன், இன்னைக்கே இவரை உன்னோட ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் பண்ணிடுறியா என்றார் மகாபெரியவா. ஸ்ரீனிவாச ஐயரை அழைத்து கொண்டு தன்னுடைய ஆஸ்பத்திரிக்கு சென்றார் டாக்டர் சுப்பிரமணியன். தன்னுடைய ஆஸ்பத்திரி பையனை அழைத்து, இவரை என்னுடைய நோயாளிகள் அறையில் உட்காரவை என்று சொல்லிவிட்டு, முகம் கை கால் அலம்பி வயிற்றுக்கு கொஞ்சம் சாப்பிட்டு விட்டு நேராக தன்னுடைய அறைக்கு சென்று விட்டார். ஸ்ரீனிவாச ஐயரை அழைத்து செய்ய வேண்டிய பரிசோதனைகள் அனைத்தையும் செய்துவிட்டு இன்னைக்கே ஆபரேஷன் செய்து விடலாம் என்று சொன்னார். மகாபெரியவாளை வைத்தீஸ்வர சுவாமியாக நினைத்து வேண்டிக் கொண்டு ஆபரேஷனை வெற்றிகரமாக செய்து முடித்தார் டாக்டர் பாலசுப்பிரமணியன். மகன் சுந்தரராமனையும் கோபியையும் அழைத்து 2-3 நாட்களுக்கு மிகவும் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கை செய்தார் டாக்டர். 2-3 நாட்கள் நகர்ந்தன. கண்கட்டு பிரிக்கும் நாளும் நேரமும் வந்தது. ஸ்ரீனிவாச ஐயருக்கோ கண்கட்டை பிரித்தவுடன் மகாபெரியவாளை பார்க்க வேண்டும் என்று ஒரு ஆசை. நடக்கிற காரியமா? டாக்டர் சொன்னார், ஸ்ரீமடத்திற்கு போய் கட்டு பிரிப்பது என்பது மிகவும் கஷ்டம். இங்கேயே கட்டை பிரித்து கொண்டு அப்புறம் ஜாக்கிரதையாக ஸ்ரீமடத்திற்கு உங்களை நானே அழைத்து செல்கிறேன் என்றார். ஸ்ரீனிவாச ஐயருக்கும் சரி என்று தோன்றவே, கட்டை இங்கேயே பிரியுங்கள் என்று சொன்னார். அப்பொழுதுதான் யானைகள் பிளரும் ஓசையும் வேத கோஷங்களும் ஒழிக்க மகாபெரியவா கலவையிலிருந்து காஞ்சி ஸ்ரீமடத்திற்கு இவரது ஆஸ்பத்திரியின் வழியாக வந்து கொண்டிருந்தார். விவரங்கள் தெரிந்தவுடன் ஸ்ரீனிவாச ஐயரும் பிடிவாதமாக கட்டை பிரித்து மகாபெரியவாளை முடிந்தால் பார்க்கிறேன், இல்லாவிட்டால் கண்ணே வேண்டாம் என்று பிடிவாதமாக சொல்லிவிட்டார். இவர்களுடைய ஆஸ்பத்திரியின் வழியாக வந்து இவர்களை பார்த்து, என்ன ஆபரேஷன் முடிச்சிட்டாயா என்று டாக்டரை பார்த்து கேட்டார் மகாபெரியவா. டாக்டரும் ஆபரேஷன் முடிந்ததையும் சீனிவாச ஐயரின் பிடிவாதத்தையும் சொன்னார். ஸ்ரீனிவாசா, கட்டை பிரித்ததும் என்னதான் பார்க்கணும்னியா? சரி டாக்டர், கட்டை பிரிங்கோ என்றார் மகாபெரியவா. டாக்டரும் கட்டை பிரிக்க ஆரம்பித்தார். ஒருவித பதட்டத்துடனே கட்டை பிரித்தார். 7 வருடம் பார்வையில்லாத ஒரு வாழ்க்கை. மிகவும் பிரபலமான டாக்டர்களும் கைவிட்ட நிலையில் ஆபரேஷன் முடிந்து கட்டு பிரிக்கப்படுகிறது. அறிவியலின் அசுர வளர்ச்சியா, ஆன்மீக அற்புதத்தின் வெளிப்பாடா? சுருக்கமாக சொல்லப்போனால் அறிவியலா மகாபெரியவாளா? வலது கண்ணில் கட்டு அவிழ்க்கப்பட்டது. முதலில் மங்களான வெளிச்சம். மங்களான வெளிச்சம் சிறிது சிறிதாக பிரகாசமானது. அந்த பிரகாசத்திற்கு நடுவில் மகாபெரியவாளின் திவ்ய தரிசனம். 7 ஆண்டுகளுக்கு பிறகு ஒளிமயமான ஆன்மீக தரிசனம். அறிவியலா ஆன்மீகமா என்ற கேள்விக்கு சத்தியமான பதில் ஆன்மீகம் என்னும் மகாபெரியவாதான். இந்த கண் தெரிய ஆரம்பித்ததும் மகாபெரியவா உத்தரவிட்டார், அடுத்த கண்ணுக்கு நாளைக்கே ஆபரேஷன் பண்ணிடு. அடுத்த கண்ணும் ஆபரேஷன் முடிஞ்சு 2 கண்களும் தெரிய வாழ்க்கை மிகவும் திவ்யமாக வாழ்ந்து முடித்தார் திருவள்ளூர் ராமச்சந்திர ஐயரின் மாப்பிள்ளை ஸ்ரீனிவாச ஐயர். 2007 ஆம் ஆண்டு வரை வாழ்ந்து இறை பதவியை அடைந்தார். சற்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், துன்பங்கள் எல்லாம் தனக்கு, சுகம் மட்டுமே உனக்கு என்று சேய்க்கு அனைத்தையும் கொடுப்பவள் தாய். சந்நியாச இலக்கணத்திற்குள் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு அத்தனை துன்பங்களையும் தான் தாங்கிக் கொண்டு மனிதனை மட்டுமே பார்க்காமல் ஆத்மாவை மட்டுமே பார்த்து சுகம் கொடுத்து பல குடும்பங்களில் விளக்கேற்றி வைத்த பரமாத்மா மகாபெரியவா 100 ஆண்டு காலம் காவியில் வாழ்ந்த ஒரு கற்பூர தீபம். இந்த பரமேஸ்வரனுக்கு நம்மால் என்ன செய்ய முடியும்? அவர் அமைத்து விட்டு போன பாதையில் நாமும் பயணிக்கலாமே. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி அன்பர்களே.